السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا فاتقوا الله لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: الصبر ضياء، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு நற்குறையாக அல்லப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, அல்லாஹுவின் கிருபையினால் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுவின் திருத்தூதரை பற்றியும் ஷரீஅத்தை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆண்களை பற்றி, ஈமான் கொண்ட முஸ்லிமான பெண்களை பற்றி இறைவன் கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆண்களே, ஈமான் கொண்ட முஸ்லிமான பெண்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், அந்த பொறுமையில் நீங்கள் திகைத்து விடுங்கள், நீங்கள் உறுதியாக நில்லுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று எல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்திலே அழகான முறையிலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் எந்த ஒரு காரியம் நடந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நோய் நொடிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கடைபிடித்து நடக்க வேண்டும். பொறுமை விஷயத்தில் மற்றவர்கள் பொறுமையாக இருப்பதை காட்டிலும் ஈமான் கொண்ட முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் அவர்களை காட்டிலும் பொறுமையில் மிகைத்திருக்க வேண்டும், எந்த காரியத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும், எல்லா சமயத்திலும் இறைவனை அஞ்சிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி இந்த நான்கு அம்சங்களில் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்துக் கொண்டால், அல்லக்கும் குஃப்லிஹூன், நீங்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். இன்னொரு வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், ஈமான் கொண்ட ஆண்களே பெண்களே, நீங்கள் இறைவனிடத்தில் உதவி கோருபவராக இருந்தால், ஆமனுஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, ஒன்று பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், மற்றொன்று தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ்
பொறுமைசாலிகளுடன் இருக்கின்றான் என்று அந்த வசனத்திலே பேசுகின்றான். அப்ப ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு தோல்விகள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது, முசீபத்துகள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது, கஷ்ட நஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட சோதனைகளில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி கூற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அழகான வழிமுறையை கற்று தருகிறான். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஈமான் கொண்ட ஆண்களே பெண்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கொண்டு உதவி தேடிக்கொள்ளுங்கள், தொழுகையை கொண்டு உதவி தேடிக்கொள்ளுங்கள். இந்த விஷயத்துல அல்லாஹ் தொழுகையை விட எதை முற்படுத்தி சொல்றான்? அந்த வசனத்தினுடைய வரிசை இஸ்லாமிய பெண்களுக்கு சிந்திப்பதற்கு ஏற்றமாக இருக்கிறது. முதல்ல அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கோருகின்ற பொழுது தொழுகையை விட பொறுமையை கொண்டு தான் உதவி தேடணும். பொறுமை தான் மெயின். அப்போ பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகுதான் தொழுகை. இறைவன் கடமையாக்கிய கடமைகளிலே தலையாய கடமை, தலை சிறந்த கடமை, முதன்மையான கடமை, இறைவனுக்கும் பிடித்தமான கடமை தொழுகைதான். இதுல மாற்றுக்கருத்து என்பது கிடையவே கிடையாது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி கோருகின்ற பொழுது முதல்ல எதை கடைபிடிக்கணும்? பொறுமையை தான் கடைபிடிக்கணும். பொறுமையை கடைபிடித்த பிறகுதான் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இது அல்லாஹ் கற்றுத் தருகின்ற ஒரு அழகான நியதி. ஏன் அப்படின்னா, பொறுமைக்கு அல்லாஹ் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறான், தொழுகையே பொறுமைக்கு அடுத்து வைக்கிறான் அப்படின்னா, தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் பொறுமை அவசியம். அப்படிதானே? ஐங்கால தொழுகைகள், இஸ்லாமிய கண்மணிகள் பெண்மணிகள் எத்தனை பேர் தொழுகிறாங்க? அவர்கள் நியமமாக தொழுகிறார்களா, தேடுதலாக தொழுகிறார்களா என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தாய்மார்கள் தான், சில சகோதரிகள் தான் தொழுகையை தேடுதலாக தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு போயிட்டாங்க, லீவ் வந்துருச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப அந்த இஸ்லாமிய சகோதரிகள் பேணுதலாக தொழுகிறார்களா அப்படின்னா, அதுவும் கிடையவே கிடையாது. பள்ளி பருவங்களிலே தங்கியிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே மற்ற சகோதரிகள் தொழுவதை பார்த்து நாம் பேணுதலாக தொழக்கூடிய நாம் விடுமுறை நாட்களில் தமது இல்லங்களில் வசிக்கின்ற பொழுது நாம் தொழுகையை பேணுதலாக தொழுகின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆனால் மூணு வேளை சாப்பிட்றோம், நாலு வேளை டீயை குடிக்கிறோம், அதெல்லாம் கண்டினியூவாக நடக்க தான் செய்யும். அதுக்கெல்லாம் பொறுமை இருக்குது. ஆனால் தொழுவதற்கு பொறுமை இருக்குதா? ஒரு அஞ்சு நிமிஷம் வரும், பத்து நிமிஷம் ஆகும். 24 மணி நேரம் நாடகத்தை பார்க்குறோம், 24 மணி நேரம் சீரியலில் மூழ்கி இருக்கிறோம். அதுக்கெல்லாம் சைத்தான் பொறுமையை கொடுக்கிறான். ஆனால் கடமையான தொழுகைகளை பெண்கள் சொல்வதற்கு பொறுமை இருக்குதா அப்படின்னா, கிடையவே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை விட பொறுமையை முற்படுத்தி கூறுகின்றான். தொழுவதற்கு கூட என்ன அவசியம்? பொறுமை அவசியம். நான்கு ரக்காத்துகள் தொழுவதற்கு கூட அல்லது இரண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு கூட பொறுமை இருந்தால்தான் தொழ முடியும். எனவேதான் அல்லாஹ் பொறுமைக்கு மிக மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வசனத்திலே தொழுகை விட பொறுமையை முற்படுத்தி கூறுகின்றார். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னமா யுவப்பஸ்ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிஸாப். பொறுமைசாலிகள் இருக்காங்க தெரியுமா, அவர்கள் தங்களது கூலிகளை அல்லாஹ்விடத்திலே எப்படி பரிபூர்ணமான முறையிலே கேள்வி கணக்கின்றி
பரிபூர்ணமான முறையிலே தங்களுடைய கூலிகளை பெற்றுக் கொள்வார்கள் என்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப பொறுமை என்பது இஸ்லாமிய பெண்மணிகளிடத்திலே கட்டாயமாக இருக்கக்கூடிய அழகான பண்புகளிலே ஒரு பண்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு பாதையின் வழியாக கடந்து செல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதையை கடந்து செல்லுகின்ற பொழுது ஒரு பெண்மணியை பார்க்கிறாங்க. அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது கபூருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு, அதாவது மன்னரைக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அழக்கூடிய ஒரு காட்சியை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. அப்ப அந்த பாதையின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லுகின்ற பொழுது இந்த காட்சியை கண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு பக்கத்துல போய் சொல்லுவாங்க, இத்தகி, நீ அழுகுற, அல்லாஹ்வை அஞ்சு கொள், வஸ்பிரி, பொறுமையா இருந்தா என்ன, ஏன் அழுதுட்டு இருக்கிற, ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ்வை அஞ்சு கொள், பொறுமையை கடைபிடி, அழுகை விட்டுவிடு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் என்ன சொல்லுவா தெரியுமா? ஆமா, உங்களுக்கு என்ன தெரியும், அந்த பெண்மணி ஏன் அழுகிறாள் என்று சொன்னால் அவனுடைய சிறு குழந்தை இறந்து விட்டது. சிறு குழந்தை இறந்து விட்டது. அப்போ வந்து தாய் 10 மாதம் சுமந்த தாய்க்கு தான் அதனுடைய கஷ்டநஷ்டம் தெரியும். இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி அந்த அம்மா இறந்து போன தனது குழந்தைக்காக வேண்டி வருந்திக் கொண்டு வருத்திக் கொண்டு அந்த அடக்கம் செய்யப்பட்ட மன்னருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அந்த பெண்மணி அழக்கூடிய இந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான அணுகுமுறையின் மூலமாக அழகாக உபதேசம் செய்கிறாங்க. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமா, பொறுமையை கடைபிடிமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவுடன் அந்த அம்மாவுக்கு இது யாரும் தெரியாது. அந்த பெண்மணிக்கு இந்த பொறுமையை கடைபிடி அலாதன் சொல்லக்கூடிய நபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த தாய்க்கு தெரியாது. உடனே அந்த தாய் சொல்லுவாள், அந்த பெண்மணி சொல்லுவாள், நீங்க ஒன்றும் பேசாதீங்க, நீங்க இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள், இதை விட்டு விடுங்கள், எனக்கு வந்த சோதனை வேதனை அது உங்களுக்கு வரவில்லை, எனக்கு தான் வந்திருக்குது, எனக்கு வந்த சோதனை வேதனை அது உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு அப்போது அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும், இந்த இடத்துல உங்களிடத்துல வந்து அறிவுரை கூறிய நபர் யாரு தெரியுமா? சாதாரண மனிதர் அல்ல, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்கள்ட்ட போய் நீங்க இப்படி சொல்றீங்கள அப்படிங்கும் பொழுது அந்த அம்மா அழுது கொண்டு, ஆகா, ஒரு நபியை பார்த்து நாம இப்படி பேசிட்டோமா? ஒரு நபி நமக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க என் விஷயத்தில் தலையிடாதீர்கள், நீங்க போங்க, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்தா தெரிஞ்சிருக்கும், அந்த சோதனை உங்களுக்கு தெரியாது, நாம் இவ்வளவு பேசிட்டோமே அப்படின்னு நேரம் அழுது கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அந்த அம்மா போகுது, அந்த தாய் போகுது. வீட்டை பார்க்கும் போல அந்த அம்மா நினைச்சிருக்கோம், ஏன்னா அதுதான் நபிகள் நாயகன்னு தெரியாது அந்த அம்மாக்கு. அந்த அம்மா எப்படி நினைச்சிருக்கோம், நபிகள் நாயகம்னா அதாவது பெரிய மாளிகையில இருப்பாங்க, பெரிய மாடி வீட்டில் இருப்பாங்க, பெரிய கோபுரத்தில் இருப்பாங்க அப்படின்னு
அந்த அம்மா நினைத்துக் கொண்டு போகின்ற பொழுது பெரிய வீடு இருக்கும், வீட்டில் வீட்டு வாசலில் வாட்ச்மேன் இருப்பாங்க, வாயில் காப்பான்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு போகின்ற பொழுது எளிமையான குடிசை வீடு. தலைவாலை வீடு எப்படி இருந்துச்சு? இருலோக தலைவர், உயிருக்கு உயிரானவர், நமது உயிரை விடவும் மேலானவர். அப்படிப்பட்ட பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் எப்படி இருந்தது? ஓட்டை வீடாக இருந்தது, மழை பெய்தா ஓடும். குடிசை வீடாக இருந்தது, சிறிய வீடாக இருந்தது. பெரிய வீடா? இருலோகத்து தலைவர், நபிகள் நாயகம் இறைவனுடைய திருத்தூதர், இறைவனுடைய திருத்தூதர்களிலே மிக உயர்ந்தவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். அவர் இந்த பூமியில எப்படி வாழ்ந்து காட்டினாரு அப்படின்னா, சாதாரண சின்ன வீட்டுலதான் இருந்தார், பத்துக்கு பத்து கூட இருக்கார். ஹதீஸ்கள்ல வருகிறது, அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டில் தஹஜ்ஜத் தொழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் என்பது கடமை, நமக்கு கடமை கிடையாது. தஹஜ்ஜத் என்பது நமக்கு என்னது? சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஹஜ்ஜத் என்பது கடமை. அப்ப அவங்களுக்கு ஆறு நேர தொழுகை கடமை, நமக்கு ஐந்து நேர தொழுகைனா கடமை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் படுத்துக் கொண்டிருப்பார்கள். படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய கால் மாடு எப்படி இருக்குன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்கின்ற பொழுது அவர்களுடைய சஜிதா செய்யக்கூடிய இடத்துல அன்னை ஆயிஷா சித்தீகா அவர்களுடைய கால் அப்படி இருக்கும், படுத்துக் கொண்டிருப்பாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அன்னை ஆயிஷா சித்தீகா அம்மையாருடைய காலை அகற்றி கொண்டு அந்த இடத்துல சஜிதா செய்வாங்க. அப்ப ரெண்டு பேர் தான் தங்க முடியும், ஒழுங்கா தங்க முடியாது. அவ்வளவு சின்ன வீடு, பெரிய தலைவராக இருந்தும் கூட அவருக்கு அவரை பாதுகாப்பதற்கு எந்த வாட்ச்மேனும் கிடையாது, எந்த பாதுகாவலரும் கிடையாது. அந்த அம்மா போன உடனே அசந்து போச்சு, ஆகா நபிகளாரிடத்துல மன்னிப்பு கேட்கணும், அவருடைய வீட்டை பார்க்கும் பொழுது எந்த வாயில் காப்பானும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் எப்போ வேணாலும் போகலாம். இப்போ ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு, ஒரு விஐபியா இருக்கிறாரு, அவர் எந்த நேரமும் சந்திக்க முடியுமா? போன்ல கூட பேச முடியாது. இந்த காலத்தில் நேராக சந்திப்பது ரெண்டாவது, போன்ல கூட சந்திக்க முடியுமா? பத்து பிஏ இருப்பான், பத்து பேர்கிட்ட கலந்து பதினோராவது தடவை பேச முடியும், அதுக்கு பதினோரு நாள் ஆயிரும். ஆனால் இந்த அம்மா நேரா போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லம் திறந்தே இருந்தது. ஏழைகளுக்காக, ஏழை மக்களுக்காக, அபலை பெண்களுக்காக, அப்ப எல்லா மக்களுக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லம் திறந்தே இருந்தது. நேர அனுமதி கேட்டு போறாங்க. நான் உங்க நபின்னு எனக்கு தெரியாது, அல்லாஹ்வின் தூதரவர்களே நீங்க நபின்னு தெரியாது, நான் பேசிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க, நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு அந்த பெண்மணி அழுது கொண்டு நபிகளாரிடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எம்மா இப்ப நீ பொறுமை கடைபிடிக்கிறேன்னு சொல்ற, நீ அந்த உன் கபூருக்கு அருகாமையில், உன் குழந்தை இறந்த பிறகு அடக்கிற பிறகு அந்த கபருக்கு அருகாமையில நான் கடந்து வந்த பிறகு பொறுமை கடைபிடின்னு சொன்னேன். அப்பம் பொறுமையை கடைபிடித்தால் வேறு, அதெல்லாம் அழுது கூட்டி முடிச்ச பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப சொல்றிய பொறுமையை கடைபிடிக்கிறேன்னு சொல்றிய, இதுக்கு பேரு பொறுமையே இல்ல. இதுக்கு பேர் என்ன பேரு? துன்பம் வருகின்ற பொழுது நல்ல ஒப்பாரி வைக்கிறது, காத்து கூப்பாடு போடுறது, பத்து வீட்டுக்கு சத்தம் கேட்கிற மாதிரி காட்டு கூப்பாடு போட்டுட்டு எல்லா எனர்ஜியும் குறைஞ்ச பிறகு அடுத்து அழுதா கண்ணீரே வராது, வெத்த கண்ணீர் தான் வரும். அந்த சமயத்தில் எல்லாமே பல்ஸ் ஃபுல்லா இறங்கி போயிடும், உட்கார முடியாது, நிக்க முடியாது, அப்போ ஹெல்த் இருக்காது. இந்த நேரத்தில் நான் பொறுமையா இருக்கிறேன்,
இதுக்கு பேர் பொறுமை கிடையவே கிடையாது. அந்த சமயத்தில் அந்த தாய்க்கு அந்த பெண்மணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லுவார்கள், அஸ்ஸபுரு இந்த சதமத்தின் ஊலா, பொறுமை என்பது எப்போ தெரியுமா, சோதனையின் ஆரம்பத்தில் பொறுமையாக இருப்பதுதான் பொறுமை. சமயம் சொல்லுவாங்க இப்ப நான் பொறுமையா இருக்குன்னு சொல்ற, இது பொறுமையே கிடையாது. அப்ப வேதனை வந்தவுடன் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எந்த ஒரு வேதனையுமே வந்தவுடன் கஷ்டமா இருக்கும், பத்து நாள் கழிச்சா மறந்து போயிடும் அப்படித்தானே. ஏதாவது துன்பம் வருகிறது அல்லது தோல்வி வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு நோய் வருகிறது, ஒரு சிரமம் வருகிறது, வந்த உடனத்தான் வீரியமா இருக்கும். பத்து நாள் கழிச்ச பிறகு மாமூலா போயிடும், சாதாரணமா போயிடும். அப்ப அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பொறுமை என்பது சோதனையின் ஆரம்பத்தில் கடைபிடிப்பதுதான் உண்மையான பொறுமை என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப பெண்களுக்கு அந்த சோதனையினுடைய ஆரம்பத்தில் பொறுமையை கடைபிடிப்பது பெரும்பாலான பெண்களுக்கு இயலாத காரியமாக இருக்கிறது. அப்படிதானே, ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா கூட பெண்களால் தாங்க முடியாது, ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் கூட பெண்களால் தாங்க முடியாது. வீட்டில் ஏதாவது நோய் நொடி வந்துருச்சு, நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு, கணவன் தாங்கிக் கொள்ளுவான், மனைவியால் தாங்க முடியுமா, பெண்களால் தாங்க முடியுமானா, தாங்க முடியாது, உடனே ஒப்பாரி வைக்கிறது. அப்ப அதைத்தான் பெண்கள் கடைபிடிக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஹதீஸ்களில் பார்க்கிறோம் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ கொடுமைகளை எல்லாம் தாங்கி வேதனைகள் எல்லாம் தாங்கி வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணியை பார்த்து நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே சுவனவாசின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண்மணியை பார்த்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அவங்க என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் சொல்லுவார்கள், அத்தாஹுபுனு அபி ரபாஹ் என்ற அந்த மனிதரை பார்த்து, அத்தா அவர்களே, நான் உமக்கு இந்த உலகத்திலேயே சுவனவாசி பெண்மணியை காட்டிக்கொள்ளட்டுமா? உலகத்தில் நம்ம சுவனவாசி சொல்ல முடியுமா? நான் என்ன கூட சொல்ல முடியாது, என்னுடைய முடிவு எப்படி இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லது உங்களை சொல்ல முடியுமா, முடிவை கொண்டு தான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், எங்களுடைய முடிவை இஸ்லாத்தின் பக்கம் நீ அமைத்து விடுவாயாக, ஆக்கி விடுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் கேட்கணும். முடிவை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய அமல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இந்த உலகத்தில் நாம யாருமே கேரண்டியா சொல்ல முடியாது, நான் சுமனவாசி நீங்க சுமனவாசின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை பார்த்து சில பெண்களை பார்த்து சுவனவாசிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அத்தா இப்னு அபி ரபாஹ் என்ற அந்த தோழரை பார்த்து சொல்லுவார்கள், சுவனவாசியை சார்ந்த ஒரு பெண்ணை நான் உமக்கு காட்டட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த தோழரும் சொல்லுவாரு, ஆமா எனக்கு காட்டுங்களேன், நான் பார்க்கட்டுமே அப்படிங்கும் பொழுது, அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள், இதோ இந்த பெண்மணி, கருப்பு நிறம் கொண்ட இந்த பெண்மணி. இந்த நீக்ரோ பெண்மணி இருக்காங்க சொல்லாங்கல்ல, நீக்ரோன்னு எப்படி இருப்பாங்க, கருகரும் கருப்பா இருப்பாங்க. அப்ப நீக்ரோ ஒரு பெண்மணி, நீக்ரோ பெண்மணி. அப்ப அந்த பெண்மணியை சுட்டி காட்டி, இதோ கருப்பு நிற இந்த பெண்மணி, இவள் சுபனவாசி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பார்கள். என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, இதோ இந்த பெண்மணி, கருப்பு நிற பெண்மணி, ஒரு தடவை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வந்தாங்க. யார்கிட்ட வர்றாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க, வந்து முறையிடுவார்கள். என்ன முறையிடுவார்கள்? ஃபகாலத் இன்னி உஸ்ரஹு வ இன்னி அதகஷ்ஷபு ஃபதுல்லாஹ லி அப்படிமா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு வலிப்பு நோய் வருகிறது. காக்கா வலிப்புன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த வலிப்பு நோய் நரம்பு பலகீனமா இருந்தா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வலிப்பு, ஒரு விதமான வலிப்பு நோய் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. அந்த வலிப்பு நோய் வருகின்ற பொழுது நான் வீதியில் கிடந்தேனோ வெளியில் கிடந்தேனோ, அந்த நோய் வருகின்ற பொழுது எனது ஆடையெல்லாம் விலகி விடுகிறது. எனது ஆடை விலகி விடுகிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று நபிகளாரிடத்தில் அந்த அம்மா முறையிடுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன் ஷிகதி சபர்தி வலகில் ஜன்னா வ இன் ஷிகதி தஉதுல்லாஹ அன் யுஆஃபி. ஸல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது, பெண்மணியே நீ பொறுமையாக இருந்தால், ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வலிப்பு நோய் ஆடை விலகி கொள்கிறது என்று முறையிடுகிறாய், நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒன்னாச்சா? ரெண்டாவது, நீ நாடினால் பொறுமையாக இரு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி இல்லனா, நீ நாடினால் நான் உனக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றேன், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். நீ பொறுமையா இருக்க போறியா, அல்லது உனக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து பேசுவார்கள், கேட்பார்கள். அப்போ அந்த பெண்மணி சொர்க்கத்தை விட்டு கொடுக்காது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த பெண்மணி சொல்லுவாள், அஸ்பிரு, நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும், நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனால் ஒரு வேண்டுகோள். ஃபகாலத், அந்த பெண்மணி சொல்லுவாள், அதகஷ்ஷபு ஃபதுல்லாஹ அல்லா அதகஷ்ஷப ஃபதஆலஹா. அந்த நோய் இருக்கட்டும், அந்த நோயை நான் தாங்கிக்கிடுவேன், அந்த நோயினுடைய கஷ்டத்தை நான் தாங்கிக்கிடுவேன், நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நோய்க்காக நீங்க துவா செய்ய வேண்டாம், அந்த நோய் சிபாபாக இருப்பதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டாம். அந்த நோய் வருகின்ற பொழுது, அந்த வலிப்பு வருகின்ற பொழுது எனது ஆடை விலகி விடுகிறது. எனவே ஆடை விலகாமல் இருப்பதற்காக மாத்திரம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் போதும் என்று அந்த பெண்மணி முறையிடுவார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்மணிக்காக வேண்டி துவா செய்வார்கள். இப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த இடத்துல சிந்தித்து பாருங்க, இன்றைய இஸ்லாமிய பெண்மணிகளை பாருங்கள், அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பாருங்கள், எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய பெண்மணிகளுடைய ஒரு சில நல்ல பெண்மணிகள் இருக்கிறார்கள், ஹிஜாபை பேணக்கூடிய பெண்மணிகள், ஒழுக்கமான பெண்மணிகள், ஆடை விஷயத்தில் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த நடைமுறையை பேணக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி பேசவில்லை. ஆனால் ஒரு சில பெண்மணிகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, மேற்கத்திய கலாச்சாரத்தை போன்று, அமெரிக்கனுடைய கலாச்சாரத்தை போன்று அரைகுறை ஆடைகளுடன் கவர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவர்கள் வீதியில் உலா வருகிறார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு வகையினர்கள் இருக்கிறார்கள், அந்த இரண்டு சாராரும் மின் அஹ்லின் நார், நரகவாசிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அந்த இரண்டு சாரார், அந்த இரண்டு சாராரையும் நான் எனது காலத்தில் பார்க்கவில்லை என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட பெண்மணிகள் ஆடை விஷயத்தில் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். நான் எனது காலத்தில் கூட இந்த இரண்டு சாராரை பார்க்கவில்லை,
எனக்கு பிறகு இப்படிப்பட்ட இரண்டு வகையினர் தோன்றுவார்கள். அதிலே ஒரு தாரார் யார் தெரியுமா? பெண்கள். யாரு? பெண்கள். நிசாபும் காசியாத்தும் ஆதியாத்தும். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீதியில் நடக்கின்ற பொழுது நமது கவர்ச்சியின் மூலமாக அந்நிய ஆண்களை தன்னின் பக்கம் இழுப்பார்கள், அல்லது அவர்களின் பக்கம் சாய்வார்கள். அப்ப இப்படிப்பட்ட பெண்மணிகள் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். இப்படிப்பட்ட பெண்மணிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. ரெண்டாவது, சுவனத்தினுடைய வாடை இருக்கு பாத்தீங்களா, நறுமண வாடை. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் சுவனத்தினுடைய அந்த நறுமணம் வீசி கொண்டிருக்கும். அந்த வாடையை கூட நுகர மாட்டார்கள், அவ்வளவு தூரமாக இருப்பார்கள். அப்ப சுவனத்தை விட்டும் அவர்கள் தூரமாக இருப்பார்கள், நரகத்திலே இருப்பார்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப கண்ணியமிக்க அன்பு சகோதரிகளே, அருமையான தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த நீக்ரோ பெண்மணி, வலிப்பு நோய் வருகின்ற பொழுது எனது ஆடை விலகி விடுகிறது, வலிப்பு நோய் இருந்தாலும் இல்லட்டாலும் பரவாயில்லை, அதற்கு சிஃபா கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் பரவாயில்லை, அந்த நோய் வருகின்ற பொழுது எனது ஆடை விலகாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் அப்படிங்கும் பொழுது சலதாரத்தில் என்ன சொல்லுவாங்க? அந்த பெண்மணியை பார்த்து அவள் சுவனவாசி என்று சொல்லுவார்கள். அப்ப அன்பிற்குரிய அருமையான தாய்மார்களே, அன்பு சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். ஆனால் இன்றைய பெண்மணிகளை பாருங்கள், நோயா இருக்குது, வலிப்பு நோயா ஏற்படுகிறது, ஆனால் எந்த நோயுமே கிடையாது, ஆனால் அவர்களுடைய ஆடையில் நோய் வந்து விட்டது, அவர்களுடைய அலங்காரத்தில் நோய் வந்து விட்டது. அப்ப அப்படி அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஆடை விஷயத்தில் அரைகுறை ஆடையுடன் அலையக்கூடிய அந்த பெண்மணிகள் யாரு? அவர்கள் நரகவாசிகள், நரகப்படுகொலையிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்ப அந்த நீக்குரோ பெண்மணி ஆடை விஷயத்தில் அல்லாஹ்வு இடத்துல நீங்க துவா செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்மணி சுவனவாசி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் பின்னால ஒரு காலத்தில் சில பெண்கள் வருவார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அப்ப மறைக்கப்பட வேண்டியதை வெளியிலே காட்டுவார்கள். அப்ப இவர்கள் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள், நரகத்திலே கிடப்பார்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் இஸ்லாமிய பெண்மணிகள் அப்ப மறைக்க வேண்டிய மறைவிடங்களை கண்டிப்பாக மறைக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடையை, மறைவிடங்களை முழுமையாக மறைக்கக்கூடிய அந்த ஹிஜாபை பேணி நடக்க வேண்டும். திருமணத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அல்லது வெளியூருக்கு செல்லுகின்ற பொழுது, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய கவர்ச்சியை வெளிக்காட்டுகின்ற பொழுது இவர்களும் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். அப்ப இவர்களை பார்த்தவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சமயத்தில் வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஆகவே அன்பிற்கினிய அருமையான சகோதரிகளே, அந்த பெண்மணி பொறுமையை கடைபிடித்தால் சுவனத்திற்கு சென்றால், அப்ப எல்லா விஷயத்திலும் பொறுமை தேவை. ஹிஜாப் உடுத்ததுக்கும் பொறுமை தேவைதான், ரயில் காலத்தில் உடுத்த முடியாது, ரொம்ப வேகம், அப்ப பொறுமை தான் அவசியம். அப்ப இஸ்லாமியர்களுக்கு தொழுகை விட முதல்ல பொறுமை தான் அவசியம். இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றால் பொறுமை அவசியம். இறை தொகுதியுடைய வழியின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை அவசியம். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது. அப்ப ஒழுக்கமாக பத்தினித்தனமாக வாழ வேண்டும், ஹிஜாபை பேணி நடக்க வேண்டும். அப்படிங்கும் பொழுது இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? பொறுமை அவசியம். இதையெல்லாம் கடைபிடித்து
இந்த வாரத்தில் இந்த காலத்தில் உண்மையான முஸ்லிமாக முஸ்லிமான பெண்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே அடிப்படை என்னது? பொறுமை தான். வணக்கமாக இருக்கட்டும், அல்லது வாழ்க்கையின் ரீதியாக நடப்பதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முதல்ல பொறுமை வேணும். பொறுமை இருந்தால்தான் இவற்றை கடைபிடிக்க முடியும், இவற்றை செயல்படுத்த முடியும். ஆகவே அல்லாஹ் சொல்லியது போன்று அன்பு சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக இருந்து தொழுகையை கடைபிடித்து நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி கூற வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவரை சோதிக்கிறான். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருத்தருக்கு நலவை நாடித்தான் அப்படின்னா அல்லாஹ் அவரை சோதிப்பான். அப்ப அந்த சோதனை வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இப்படி பொறுமையை கடைபிடித்தால் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு கேள்வி கணக்கின்றி பரிபூர்ணமான கூலிகள் வழங்கப்படும் என்று அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, நாம் பொறுமையை கடைபிடித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியின் அடிப்படையில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில், குர்ஆன் கூறிய அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையினை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அன்புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தாவாகும் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.